தமிழ்நாடு இருக்கக்கூடிய உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரசியல் அறிவுங்கிற நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க எந்தெந்த பார்ட்டி, என்னென்ன நடந்திருக்கு, இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இதில் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா 7 பிரைம் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ், 2 பிரைம் மினிஸ்டர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, 1 பிரைம் மினிஸ்டர் வந்து ஜனதா பார்ட்டி, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் ஜனதா பார்ட்டி செக்யுலர், ஜனதா தள்ளிலிருந்து 3 பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. இது இல்லாமல் சமாஜ்வாதி ஜனதா பார்ட்டி ராஷ்ட்ரிய இதிலிருந்து 1 பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ எவ்வளோ ஆண்டுகள் ஆண்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அதிகபட்சமாக 54 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. இதுக்கு அடுத்து பிஜேபி 2வது பட்சமாக 14 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. இது இல்லாமல் ஜனதா தள் 2 வருஷம் 260 நாட்கள் ஆண்டிருக்கு. இது இல்லாமல் ஜனதா பார்ட்டி இது ஒரு 2 வருஷம் 126 நாட்கள் ஆண்டிருக்கு. சமாஜ்வாதி ஜனதா பார்ட்டி ராஷ்ட்ரிய இது ஒரு 223 நாட்கள் ஆண்டிருக்கு. இது இல்லாமல் ஜனதா பார்ட்டி செக்யுலர் இது இருக்கிறதுலே கம்மியாக 170 நாட்கள் ஆண்டிருக்கு. இந்தியாவை அதிக காலம் ஆண்ட பிரதமர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு. இதிலே குறைந்த நாட்கள் அதாவது ரொம்ப கம்மியான பீரியடில் சீக்கிரமாக கவர்மெண்ட் போனது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13 நாட்களில் குல்சாரினால் நந்தா அப்படிங்கிறவர் தான் 13 நாட்களில் கவர்மெண்ட் போயிருக்கு. இது இல்லாமல் இருக்கிறதுலே அதிக எம்பிக்களை வச்சு யார் ஆட்சிக்கிறது இருந்தால், இல்லை இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எம்பி வச்சு யார் யார் ஆட்சியில் இருந்தால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி 414 எம்பி வச்சு இருக்கிறதுலே அதிக எம்பிக்களை கொண்ட ஆட்சியாக இருந்தது அவரோட ஆட்சி தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி தேவகௌடா இவர் வந்து வெறும் 46 எம்பி வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தார். இதே மாதிரி ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லேருந்து எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அதிகபட்சமாக யூபியில் 9 பிரைம் மினிஸ்டரில் வச்சு 9 பிரைம் மினிஸ்டர்கள் வந்திருக்காங்க. அது இல்லாமல் குஜராத்தில் 2. ஸோ இங்கே சவுத் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துலேருந்து ஒருத்தர், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர், இது இல்லாமல் பீகார்லேருந்து ஒருத்தர், பஞ்சாப்லேருந்து ஒருத்தர். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறையா பேருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்புகள் வந்து இவங்க தவற விட்டாங்கன்னு சொல்கிறதா, இல்லை அந்த வாய்ப்பு வந்து இவ இல்லை நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி விட்டாங்களாங்கிறது தெரில. யார் யாருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூப்பனார் அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற கட்சியை ஆரம்பித்து 20 எம்பி வச்சுருந்தார். அப்போ தேவகூடாவுக்கு முன்னாடி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இவரும் அந்த கூட்டணியில் இருந்தார், தேவகூடா கூட்டணியில். அவர் வேணாம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரதமர் பதவி வேணான்னு சொல்லி தான் தேவகூடா கொடுத்ததாக கூட சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கள் பற்றிய கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.